எயிட்டிஸில் காதல் மன்னனா பல சில்வர் ஜூப்ளி படங்களை கொடுத்த மைக் மோகன் அவர்கள் மீண்டும் தன்னுடைய இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு ஹரா அப்படின்னு பேர் வச்சுக்காங்க. இது ஒரு ஹாரர் த்ரில்லர். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு டைரக்டர் தான் இயக்குறாரு. இப்போது இந்த டைரக்டர் ஏற்கனவே தாதா 87 அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கியிருந்தார். அந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடச்சி. இப்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து மோகன் சார் கதை சொல்லி ஓகே பண்ணுறதுக்காக 2 வருஷம் அவர் கூட டிராவல் பண்ணேன். அப்போது பல கதைகள் அவரை தேடி வந்துச்சு, அதில் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இது எல்லாத்தோட ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா, இப்போது தலை அஜித் அவர்கள் AK-61 படத்தை நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா, ஹெச் வினோத் டைரக்ஷனில். அந்த படத்தோட கதையை ஹெச் வினோத் அவர்கள் மோகனுக்கு தான் சொன்னார். ஆனால் சில காரணங்களால் மோகன் அந்த கதையை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலை வந்து சொல்லியிருக்காரு. இப்போ பாருங்கள், சதுரங்க வேட்டை அப்படிங்கிற ஒரு படத்தோட ஸ்கிரிப்டை வச்சு எங்கேயோ இருந்த கேமராமேன் நட்டியை கூட்டு வந்து அந்த படத்தை இயக்கி அந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக்கி நட்டிக்கு நடிப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து, நட்டி அப்படின்னாவே ABC இப்படி 3 சென்டர்லையும் அவரை ஃபேமஸ் ஆக்கினவர் தான் நம்ம ஹெச் வினோத் அவர்கள். இப்போது அதே மாதிரி ஒரு வாய்ப்பு நம்ம மைக் மோகன் அவர்களுக்கு வந்துச்சு, ஆனால் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ இது நிஜமாகவே ஒரு அதிர்ச்சியான விஷயந்தான். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, மோகன் ரிஜெக்ட் பண்ண கதையில் தலை அஜித் நடித்தார்னா நிச்சயமாக மாஸ் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு கிளியராக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் வினோத்தோட ஸ்டைலில் இந்த படம் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் எடுக்கப்படுது. இதெல்லாம் இருக்கும்போது மைக் மோகன் அவர்கள் இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிக்க தேவையே இல்லையே, ஒரு வேளை நடிச்சிருந்தாருனா வேறு லெவல் கம்பேக்காக அவருக்கு இருந்திருக்குமே அப்படின்னு தான் மைக் மோகனோட ரசிகர்களே சொல்லிகிட்ருக்காங்க, ஏங்கிட்டிருக்காங்க. பார்ப்போம், AK-61 வந்ததுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் மைக் மோகன் ரிஜெக்ட் பண்ணதான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லை மைக் மோகன் இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணதால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸ் அப்படிங்கிறது இந்த படத்தோட வெற்றி மூலம் வினோத் அவர்கள் நிரூபிக்கிறாரா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது பற்றிய கருத்தை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.